காஞ்சிபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவு இல்லத்தில் அவரது சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அண்ணா நினைவை போற்றும் போட்டோக்களை கண்டு மகிழ்ந்தார். விருந்தினர் குறிப்பேட்டில் அண்ணாவின் அறிவுரையான மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய் என எழுதினார். அவர்கள் வகுத்து தந்த பாதையில் கழக ஆட்சி பீடு நடை போடும் என்பதை உறுதி ஏற்கிறேன் என அதன் கீழ் எழுதினார். அதன்பின் பேசிய அவர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அண்ணா பெயரில் இன்னும் பல நலத்திட்டங்கள் கொண்டுவர உள்ளதாக தெரிவித்தார். எங்களை ஆளாக்கிய கழகத்தை உருவாக்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு வருகை தந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து நான் மரியாதை செய்திருக்கிறேன். குறிப்பேடு புத்தகத்தில் கூட நான் எழுதியிருக்கிறேன், மக்களிடம் செல், மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ், மக்களுக்கு பணியாற்று என்ற அறிவுரையை தம்பிமார்களுக்கு அவர் எப்பொழுதும் வழங்கி கொடுக்கக்கூடியவர். ஆக அதை நினைவுபடுத்தி குறிப்பேடு புத்தகத்தில் அதை எழுதி வைத்து அவர் தந்த அறிவுரைப்படி இந்த ஆட்சி பீடு நடை போடும் என்று உறுதியோடு நான் தெரிவித்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறேன். விரைவில் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகிற போது நீங்கள் எதிர்பார்ப்பது போல அந்த செய்திகள் எல்லாம் அதில் வரும்.